அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம். இந்த சன்மார்க்க சிந்தனையில் சில சன்மார்க்க சம்பந்தமான சிந்தனை துளிகளை உங்களோடு பதிவுகொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளல் பெருமானார் வந்து அவருடைய வாழ்க்கையில் சன்மார்க்க அன்பர்கள், சன்மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள், பிறவியை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில், எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நெறியில் வாழணும் அப்படின்ற ஒரு தகவல்களை நமக்கு வந்து திருவருட்பாவில் ஆங்காங்கே நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதுலேயே வந்து திருவருட்பாராம் திருமறை 150 பதிகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய சிந்தனையில் வந்து இந்த உலகத்தில் நம்ம பிறந்த நம்ம எல்லாருமே வந்து ஒரு தாய் தந்தைக்கு, ஒரு சமுதாயத்தில், ஒரு குடும்பத்தில், ஒரு ஊரில் நம்ம வந்து எல்லாருமே பிறந்திருப்போம். இந்த பிறந்த இடத்தினுடைய, பிறந்த விஷயத்தினுடைய, பிறந்த அந்த இடத்தினுடைய தாக்கம் வந்து அந்த மனிதனுக்கு வந்து, அப்புறம் மனிதனுக்கு வந்து கண்டிப்பாக அது தாக்கம் இருக்கும். ஆனால் வள்ளல் பெருமானார் வந்து சொல்கிறாரு, இந்த கடவுளர்களை பெறுவதற்கு, இந்த கடவுளர்களை பெறுவதற்கு நம்ம வந்து எப்படி சூழ்நிலை, எந்த ஒரு மனநிலையிலும் இருக்கணும், இந்த பூமிக்கு வந்துட்டோம், ஏதோ ஒரு கர்மாவுடைய தாக்கத்தில் வந்துட்டோம், இந்த பூமியை விட்டு வெளியே போகும்போது, இந்த வெளியில் நம்ம வந்து வெளிக்குள் வெளி கடக்கும்போது எந்த ஒரு மன சிந்தனையோடு, மனநிலையோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உலகத்திலிருந்து உறவு பகை என்ற இரண்டும் எனக்கு ஒன்றாதாயிட்டுங்கிறார். அப்போ அவர் யார் மேலேயும் உறவும் இல்லை, யார் மேலேயும் நம்ம வந்து பகையும் இல்லை, அப்படி ஒரு மனநிலையை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் தாங்கள் விடுதல் இரண்டும் எனக்கு சமமாதாயிற்று அப்படிம்பார். எந்த ஒரு தகவல்களையும், எந்த ஒரு விடயங்களையும், எந்த ஒரு விஷயங்களையும் அவர் தாங்கிறதும் இல்லை, எந்த ஒரு விஷயங்களையும் அவர் விடுறதும் இல்லை. அது விருப்பு வெறுப்பற்று. திருக்குறளை ரொம்ப அழகாக சொல்லுவார் திருவள்ளுவர், வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை அப்படின்னு. இறைவன் என்பவர் எந்த உயிர்கள் பால் விருப்பும், எந்த உயிர்கள் பால் வெறுப்பும் இல்லாதவர். அதான் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி. இறைவனுடைய திருவடி என்பது, இறைவனுடைய குணாதிசயம் என்பது, இறைவனுடைய இயற்கை தன்மை என்பது வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒரு திருவடியாக, ஒரு குணநலங்களோடு கடவுளை வந்து புரிந்திருக்கிறார். அப்போ கடவுளுடைய திருவடிக்கு அடையணும், கடவுளுடைய திருவடியை நாம் வந்து சேரணும் அப்படின்ற முயற்சி செய்கின்றவர்களும் அந்த மாதிரி ஒரு தரத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு கடவுளை எதிர்பார்க்குறார். உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தின் மேலேயும், யார் மேலேயும் விருப்பு இருக்கக்கூடாது, யார் மேலேயும் வெறுப்பு இருக்கக்கூடாது. விருப்பம் இருந்தாலும் அந்த விருப்பத்தை தீர்த்து கொள்வதற்காக நம்ம அந்த உலகத்தில் வந்து பிறக்க வேண்டி வரும். வெறுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒருத்தங்க மேலே வெறுப்பு, அந்த வெறுப்பையும் நாம் தீர்த்து கொள்வதற்காக அந்த உலகத்தில் வந்து பிறக்க வேண்டியிருக்கும். இப்போ பிறவியை ஒழிக்கணும், கடவுளர்களை பெற வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் இந்த உலகத்தின் பால் எதன்மால், எந்த விஷயத்தின் பால் வெறுப்புமோ, எந்த விஷயத்தின்பால் நமக்கு வெறுப்பு இருக்கக்கூடாது. கடவுள் அருளை பெறணும் அப்படிங்கின்ற பேராசை மட்டும் நமக்கு இருக்கணும். ஏன்னா சாதாரண ஒரு உடம்பு நிலையிலேருந்து என்றுமே, எக்காலத்திலுமே, எந்த விதத்திலுமே அழிய முடியாத ஒரு வாழ்வை அடையணும் அப்படின்னு நினைப்பது வந்து ஒரு பேராசை. இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பது வந்து சாதாரண ஆசை. ஆனால் ஒரு பெரும் கருணை, பேரருளை அடையணும் என்று நினைப்பது வந்து பேராசைங்கிறார். அதான் வள்ளல் பெருமான் எல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னை போல் அருளை அடையணும் அப்படிங்கிற பேராசை கொண்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மரணமலா பெருவாழ்வு ஒரு விஷயத்தை, ஒரு தகவலை வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க, நம்ம சன்மார்க்கத்தில் இருப்பவர்களும், விரைவை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களும் நமக்கு இருக்க வேண்டிய சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த விஷயத்திற்பால் வெறுப்பு வரக்கூடாது,
எந்த விஷயத்திற்பாலும் விருப்பமும் இருக்கக்கூடாதுங்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம இறக்கவும் ஆசைப்படக்கூடாது, நான் நல்லபடியாக இறந்துட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு சில பேர் நம்ம விருப்பப்படுவது உண்டு. இறக்கவும் ஆசை இல்லை, இப்படி நான் இருக்கவும் ஆசை இல்லை. சரி, நான் இப்படியே சொகுசாக சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இந்த மாதிரி வாழ்வதற்கு ஒரு ஆசைப்படலாமா அப்படின்றால் இப்படி இருக்கிறதுக்கும் ஆசைப்படக்கூடாதுங்கிற கடவுள். அது தவிர நான் இனி பிறக்கவும் ஆசை இல்லை. சரி, நல்ல பிறவியில் நல்ல வசதிக்கான ஒரு குடும்பத்தில் நல்ல சொகுசான வாழ்க்கையில் நல்ல ஒரு வசதியோடு திரும்ப பிறக்க ஆசைப்படலாமா அப்படின்னா பிறக்கவும் ஆசைப்படக்கூடாதுங்கிற. அப்போ நமக்கு பிறப்புக்கும் ஆசைப்படக்கூடாது, இறப்புக்கும் ஆசைப்படக்கூடாதுங்கிற. சரி, உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் என சிறக்கவும் ஆசை இல்லை. உலகத்துக்காரங்களாம் பரவாயில்ல, அவர் புதுகி பிரி ரொம்ப நல்லவர் வல்லவர் நல்லவர் அப்படின்னு மற்றவங்களாம் புகழ்வதற்கோ, அவர் நல்லவர் இவர் நல்லவர் என் புருஷன் நல்லவர் எங்கள் அப்பா நல்லவர் அப்படின்னு நம்ம உறவுக்காரவங்களாம் புகழ்வதற்கோ, என் நண்பன் நல்லவர் அப்படின்னு உலகத்துக்கார யாராவது புகழ்வதற்கு புகழ்ச்சிக்கு பெருமைக்கும் ஆசையும் படக்கூடாதுங்கிறது. அது மேலே நம்ம ஆசைப்பட்டிருந்தால் அதுக்காகவும் நம்ம திரும்ப பிறக்க வேண்டியிருக்கோம், பிறந்தால் திரும்ப இறக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறார். அடுத்தது, விசித்திரங்கள் செய்யவும் ஆசை இல்லை. இப்போ சாமியார் என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள், கடவுளை வணங்குகின்றவர் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு அதிசயங்கள் செஞ்சால் தான் அவர் வந்து சாமியார், அவர் உண்மையான கடவுள், ஏதாவது அவங்களுக்கு அனுபவங்கள் நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு சன்மார்க்கத்தில் வந்து கேட்பவர்கள் உண்டு. என்ன அனுபவம் பெற்றிருக்கிறீங்க, என்ன அதிசயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நடந்திருக்குது, கடவுளை பார்த்தீங்களா, கடவுள்கிட்ட வந்து பேசுனீங்களா, கடவுளை உங்கள்கிட்ட பேசினாரா, கடவுளுடைய ஜோதியை பார்த்தீங்களா அப்படின்லாம் சன்மார்க்கத்தில் இப்போ வந்து கேட்டுக்கொண்டு இருப்பது உண்டு. அப்படி எந்த மாதிரி விசித்திரங்கள் செய்யவும் ஆசைப்படக்கூடாதுங்கிற. ஏன்னா கடவுளோடு கடவுளாக நம்ம வந்து மாறணும், கடவுள் அருளை பூரணமாக பெறணும். அதனால் இந்த பூச்சாண்டி வேலைகள் இதெல்லாம் கடவுளை அடைவதற்கு முன் நம்ம அடைய செருகின்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாயையினுடைய விகற்ப ஜாலங்கள், பெருமாயையோட செயலோ அப்படின்னு பெருமானை சொல்கிறார். இந்த மாதிரி விசித்திரங்கள் கொடுத்து அதில் நம்மளை மயக்கடிச்சிடும். இப்போ லிங்கத்தை கக்கிறது, ஆசீர்வாதம் கொடுத்த குழந்தை உண்டாகிறது, அப்படியே அதிசயங்கள் செய்கிறது, இந்த மாதிரி மலாக்கள் செய்வதெல்லாம் வந்து மாயைகள் நமக்கு வந்து செஞ்சு நம்மளை மயக்க வைக்கின்ற பூச்சாண்டி வேலைகள். ஸோ அது போன்ற விசித்திரங்கள் செய்யவும் ஆசைப்படக்கூடாதுங்கிற. துறக்கவும் ஆசை இல்லை. சில பேர் திறந்து எல்லாத்தையும் எதுமேல பற்று இல்லாமல் திறந்து போகிறது, சாமியாராக ஆகிறது, புள்ள புண்டடிலாம் விட்டுட்டு கோவில் பக்கம் போய் உட்காருறது, தாடியை வளர்க்குறது, முடியை இப்படி அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறது, காவி உடை அணிகிறது, வெள்ளை ஆடை உணிகிறது, இப்படி இந்த உலகத்தில் திறந்து எதுமேல மண் பெண் முன்மலை எதுமேல ஆசை இல்லாமல் எல்லாத்தையும் திறந்து போகிறது தான் வந்து கடவுள் அருளை பெறுவதற்கான ஒரு ஒழுக்கமா அப்படின்னா துறக்கவும் அது மேலே ஆசை கொடுக்கக்கூடாது அப்படின்னு பெருமான் சொல்கிறார். ஓகே, துயர அடைந்து தூங்கவும் ஆசை இல்லை. துன்பத்தெல்லாம் நீங்கிட்டு அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸாக தூங்கலாமா, எந்த துன்பமும் இல்லாமல் ரிலாக்ஸாக அமைதியாக தூங்கு நிம்மதியாக இருக்கலாமா, அதுதான் இந்த உலகத்தில் கடவுள் அருளை பெறுவதற்கான ஒரு துன்பமா ஒரு ஒழுக்கமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்க, அதுவும் ஆசை இல்லை அப்படின்ட்டு பெருமானார் வந்து இந்த திருவருட்பு ஆறாம் திருமுறையில் பிள்ளைச்சிறை விண்ணப்பத்தில் 15வது பாடலில் இந்த விஷயம் சொல்கிறார். இந்த தகவல்களை நம்ம வந்து அப்டேட் பண்ணி நம்ம நடைமுறை வாழ்க்கையில். அதுபோல் இன்றைக்கு குடும்பத்தில் வாழ்கிறவங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து கூப்பிட்டு, இந்த குடும்பத்தில் அடுத்த பிறவிக்கும் உங்களுக்கு யாருடன் நல்ல மனைவியோட திரும்ப இந்த மனைவியே உங்களுக்கு வேணுமா, இந்த பிள்ளைகளே வேணுமா, இந்த நண்பர்களே வேணுமா, இந்த மாதிரி வாழ்க்கையே வேணுமா, இல்லை இந்த உடம்பே வேணுமா, இந்த உலகத்தில் எந்த விஷயத்து கூட நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறீங்க, அடுத்த பிறவின்னு ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதில் இந்த பிறவியில் நீங்கள் அடைந்தது எந்த விஷயங்கள் திரும்பவும் வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிறது நம்ம ஒருத்தர் ஒருத்தரவங்களும் கேட்டால் நம்ம அனைவரும் என்ன ஒரு மனநிலையில் இருக்கணும்னாக்க, இந்த உலகத்தில் இது வரைக்கும் நான் அனுபவித்த நான் விரும்பி எந்த விஷயமே எனக்கு வேணாம், கடவுள் அருளை பெறுவதற்கு நான் எடுத்த முயற்சிகள், கடவுள்பால் கொண்ட அன்புகள் இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். நம் சன்மார்க்கம் ஆன்மீக சம்பந்தமான ஆன்மீகம்தான் வேணும், மற்ற எதுவும் வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் நம்ம இருக்கணும். நம்ம இறக்கும் தருவாயில் கூட ஐயோ என் பிராட்டி விட்டுட்டு போட்டேன், ஐயோ என் பிள்ளைய விட்டுட்டு போகிறேன், ஐயோ அந்த சொத்தை விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடாது. என்ன ஒரு புரிதலோடு இருக்கணும்னாக்க, இதேவா நான் கற்ற ஆன்மீக கல்விகள், ஏன்னா ஆன்மீக கல்வி மட்டும்தான் ஏழு ஜென்மத்துக்கு வரும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது.
ஒருமையில் தாம் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்கிறார். இது நகர்ந்து இந்த உலக வாழ்க்கையை சொல்லலை, உலக வாழ்க்கையில் எம்பிபிஎஸ்ஸாக படித்தாலும் திரும்ப பிறக்கும் போது அவங்க திரும்ப ஒன்றாம் கிளாஸ் தான் படிக்கணும். ஆனால் அந்த பிறவியில் நாம் கற்ற ஆன்மா கல்விகள், நம்முடைய ஜீவனுக்கு உயிருக்கு உள்ள விஷயங்கள், நம்ம வந்து ஆன்மாவுக்கு உள்ள அந்த ஆக்கத்தை, அந்த லாபத்தை நம்ம ஆன்மீக வழியாக தான் தேடிக்கொள்ள முடியும். அந்த ஆன்மீக வழியாக தேடிக்கொள்கின்ற அந்த விஷயங்கள், அந்த கல்வி வந்து சாகா கல்வி அப்படின்னு பேர். இந்த சாகா கல்விகள் வந்து எத்தனை கோடி ஜென்மங்கள் தோன்றினாலும் அது வந்து உங்களுக்கு வந்து தொடரும் அப்படின்னு நமக்கு சன்மார்க்கம் சொல்லுது. ஆனால் சன்மார்க்கத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசாக இருப்பாங்க, ஒரு 20-30 வயசு கூட இருப்பாங்க, ஆனால் ஒரு 70 வயசுக்கு உள்ள ஆன்மீக அறிவு, ஆன்மீக பக்குவங்கள் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் 70 வயசு உள்ளவங்க சின்ன பசங்க மாதிரி ஒரு பக்குவமே இருக்காது, ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் இருக்காது, அவசரப்படுவாங்க, சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்க வயசு உடம்பு 70 வயசு ஆச்சு, ஆனால் அந்த ஆன்மா வந்து ரொம்ப பக்குவம் இல்லாமல் இருக்குது, ஒரு 5-10 வயசுக்கு உள்ள பிள்ளைங்களோட பக்குவமாக தான் இருக்குது அப்படின்ற அது பொருள். அப்போ இந்த சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு எப்படி இந்த ஆன்மீக அறிவு, இந்த பக்குவங்கள் வந்துச்சு அப்படின்னாக்கா, கடந்த பிறவைகளில் அவர்கள் கற்ற அந்த அறிவானது இந்த பிறவிலையும் 12 வயசுக்கு மேலே அந்த பழைய நாலேஜ், இந்த பழைய ஆன்மா அறிவு கல்விகள் வந்து தொடரும் அப்படின்ற செய்தி வந்து நமக்கு உண்டு. அதனால் நம்ம அடுத்த பிறவிகள் எடுத்தாலும் நம்ம என்ன கேட்குறோம்னா, கடவுளே நான் உண்மை வந்து மறவாமல் இருக்கணும், திரும்ப பிறந்தாலும் பரவாயில்ல, திரும்ப இறந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒன்றை மட்டும் மறக்காமல் இருக்கின்ற மன வேண்டும். திரும்ப இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நான் எந்த பயணத்தை எதில் விட்டனோ அதுலேருந்தே நான் தொடரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் விண்ணப்பங்களை வந்து அன்றாடம் நம்முடைய ஆன்மாவில், நம்முடைய உள்ளத்தில் வந்து பதிய வைத்து கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மனநிலையோடு நம்ம இந்த வாழ்க்கையை, இந்த பிறவியை வந்து கழிக்கணும். கடவுளர்களை பெற்றுட்டால் பரவாயில்ல, கடவுளர்கள் கடவுளாக போய் வாழ முடியும். ஒரு கால கடவுளர்களை பெற தவறிட்டோம், நம்முடைய கர்மாவின் காரணத்தினால, காலபேதத்தின் காரணத்தினால நமக்கு வந்து தேக ஆணி மரணங்கள் அப்படின்ட்டு ஒன்று ஏறிட்டாலும் எந்த நேரத்தில் எப்போதைக்கு யாருக்கு மரணம் வரணும் தெரியாது. பட் அது எப்படியோ வந்துட்டு போதும், அது கடவுள் கொடுத்த உடம்போ அது அவருடைய விருப்பம். ஆனால் நாம் எந்த நேரத்தில் நம்ம என்ன ஒரு மனநிலையோடு இருக்கணும் அப்படின்னாக்க, இறைவா நான் அடுத்தது தேகங்கள் எடுத்தாலும் எடுக்கவே இல்லைனாலும் என்னுடைய ஆன்மா எப்பொழுதுமே உங்கள் திருவடியே நாடிக்கொண்டிருக்கணும், உங்கள் திருவடியே நினைத்து கொண்டிருக்கணும், திரும்ப பிறந்தாலும் உங்கள் திருவடிகளே நினைத்து கொண்டிருக்கணும், அதற்குண்டான ஒரு வாழ்வு, ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுக்கணும், உங்கள் அருளை பெறுவதற்கான ஒரு வாழ்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்முடைய விண்ணப்ப அன்றாடம் நம்முடைய மனநிலை, நம்முடைய உள்ளம் தெளிவு, நம்முடைய பக்குவ நிலைகள் எப்பொழுதுமே அந்த மனநிலையோடு இருந்தால் நமக்கு பிறப்பு ஏற்பட்டாலும் கவலை இல்லை, இறப்பு ஏற்பட்டாலும் கவலை இல்லை, இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கவலை இல்லை, எந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கவலை இல்லை. ஏனென்றால் எந்த உலகமும் எல்லாம் கடவுளுடைய உலகம், கடவுளுடைய திருவடியை நினைத்து கொண்டிருந்தாலே அதுவே பெரிய பேர், பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு அருள் வாழ்க்கை. பெருமானார் சொல்லும்போது பெரிய நருட்பெருஞ்சோதி பெருங்கருணை பெருமானே பெரும் கடவுளுடைய அருளை நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருப்பதே பெரிய பேர் என்று உணர்ந்தேன். நான் கடவுளை பற்றி பேசுவது, கடவுளை பற்றி நினைப்பது, கடவுளுடைய பாடலை படிப்பது, கடவுளை பற்றி நினைத்து கொண்டு இருப்பதையே ஒரு பெரிய பாக்கியம். அதுவே இந்த பிறவி எடுத்ததுனுடைய பாக்கியம், பெரிய பேர். இந்த ஒரு புரிதலோட சன்மார்க்கத்திலே ஆன்மீகத்தில் இருக்கின்றவர்கள் நாம் இருந்தால் கண்டிப்பாக நாம் இந்த ஒரு பிறவியில், எந்த ஒரு பிறவியில் நிச்சயம் நம்ம ஒரு பிறவியில் இல்லாமல் ஒரு பிறவியில் நம்முடைய பிறப்பை அறுத்து, நம்முடைய இறப்பை அறுத்து நம்ம வந்து மரணமலா பெருவாழ்வு கண்டிப்பாக நமக்கு இறைவன் கொடுப்பார். அதுக்குண்டான பக்குவ நிலை, இந்த பக்குவ நிலையோடு இருக்கணும் அப்படின்றி இன்றைய சிந்தனையை உங்களோடு நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த நாளை மற்ற நாளில் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு சன்மார்க்க சிந்தனையோடு நாம் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் வாழ்க. நன்றி, வணக்கம்.